வால்யூம் ஆஃப் கியூபுக்கான ஃபார்முலாவோ இல்ல வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கான ஃபார்முலாவோ யார் கேட்டாலும் இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க. அதை எப்படி இன்டெக்ரல் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இன்டெகிரேஷன் அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சம் ஆஃப் 2-3 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை அடிஷன் அப்படின்னு சொல்றோம். பிளஸ்ங்கிற சைன்ல நம்ம டினோட் பண்றோம். அதே இது சம் ஆஃப் மல்டிபிள் நம்பர்ஸ் நிறைய நம்பரை ஆட் பண்றப்ப அதை நம்ம மல்டிபிளிகேஷன் சொல்றோம். கிராஸ்ங்கிற சைன்ல நம்ம டினோட் பண்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை சமேஷன் அல்லது சிக்மா அப்படிங்கிற சிம்பல்ல ரெஃபர் பண்றோம். அடுத்து இப்ப நம்ம பாக்குறது வந்து இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் சம் தான் சம் ஆஃப் த பாத் இல்லனா சம் ஆஃப் த ஏரியாஸ் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக இன்டகிரல் யூஸ் பண்றோம். இன்டகிரல் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து வந்திருக்குன்னா ஒரு லாங் எஸ் அதுல இருந்து இன்டகிரல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டபுள் இன்டகிரல். டபுள் இன்டகிரல் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டபுள் இன்டகிரல் வந்து 2-டைமென்ஷனல் க்ளோஸ்டு பாத் இருக்கக்கூடிய ஏரியா இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். அதாவது எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு 2-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் இன்டகிரல். ட்ரிபிள் இன்டகிரல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா 3-டைமென்ஷனல் க்ளோஸ்டு பாத்துக்கு XYZ ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்ற மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்க்குரிய வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இப்ப நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், அதை XY ஆக்சிஸ்ல பிளேஸ் பண்றோம். அந்த ஸ்கொயரோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற லென்த்ல இருக்கு. எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருந்து ஏ, ஒய்யோட வேல்யூவும் 0 இருந்து ஏ. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டபுள் இன்டகிரல் யூஸ் பண்றோம். இங்க dx dy அப்படிங்கிறது அந்த ஸ்கொயரோட சர்க்கம்ஃபரன்ஸோட திக்னஸ் தான் நம்ம dx dy எடுத்துருக்கோம். அந்த dx dy வேரிஸ் ஃப்ரம் 0 to a, அதாவது அந்த ஸ்கொயரோட சைட். இப்ப இன்டகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்றோம். dx இன்டகிரேட் பண்ணுறப்ப x கிடைக்குது. x வேரிஸ் ஃப்ரம் 0 to a. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏங்கிற கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த ஏ கான்ஸ்டன்ட்டை இன்டகிரலுக்கு வெளியில நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே டிஒய் இன்டகிரல் பண்றோம் 0 to a லிமிட்ல, அதுக்கும் வந்து ஏங்கிற கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ அதே ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும், அந்த ஸ்கொயரோட திக்னஸ் வந்து dz அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன பிளேட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட திக்னஸ் dz அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கியூபை xyz அப்படிங்கிற ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணுறோம். இதோட சைட்ஸ் எல்லாமே ஏ. இந்த கியூபுக்குரிய சைட்ஸ் எல்லாமே ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்கொயருக்கு திக்னஸ் dz சொன்னேன், அந்த dz 0 to a வரைக்கும் வேரியாச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு 3-டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதை xyz ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வால்யூம் கண்டுபிடிக்க ட்ரிபிள் இன்டகிரல் யூஸ் பண்ணுறோம். இங்கே xyz 3 ஆக்சிஸ்மே வேரிஸ் ஃப்ரம் 0 to a. இப்போ அதே மாதிரியே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் dxdy-க்கு வித் இன்டெகிரல் 0 to a லிமிட்டுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டபுள் இன்டெகிரல் ஆஃப் 0 to a dxdy = a². இப்போ a² கான்ஸ்டன்ட், அதை இன்டெகிரல்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். இப்போ dz மட்டும் இருக்கும். இப்போ dz இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா z வேரிஸ் ஃப்ரம் 0 to a. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இப்போ z = a வேல்யூ கிடைக்கும். a² into a = a³. இதுதான் நம்ம கியூபுக்குரிய ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூப் = a³. இப்படி தான் ஏரியாக்குரிய ஃபார்முலாவோ வால்யூமுக்குரிய ஃபார்முலாவோ நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம்.
இதே மாதிரி சர்க்கிளை யூஸ் பண்ணி ஸ்பியருக்குரிய ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே வர்றதுக்கு. மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.